நீதிபதி கர்ணன் இன்று சரணடைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 மாத சிறை தண்டனை பெற்ற நீதிபதி கர்ணன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்று சரணடைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தை சேர்ந்த நீதிபதி கர்ணன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது தலைமை நீதிபதி உட்பட 20 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இதனையடுத்து அவர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமருக்கு அந்த ஊழல் பட்டியலை அனுப்பி வைத்தார். இதனால் நீதிபதி கர்ணன் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்தனர். இந்நிலையில் கொல்கத்தாவில் இருந்து சென்னை வந்த நீதிபதி கர்ணன் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். அவரை கைது செய்ய மேற்கு வந்த டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சென்னை வந்தனர். ஆனால் சென்னை காலகஸ்தி சென்றதாகவும் தடா சென்றதாகவும் கூறப்பட்டது. தவிர அவர் மொபைல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. அதனால் உறவினர் வீடுகளில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இதிலும் எந்தவித பயனும் இல்லை. இதற்கிடையில் நீதிபதி கர்ணன் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் அவரின் தண்டனையை ரத்து செய்யவும் உச்சநீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுவை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். இதனையடுத்து வேறு வழியில்லாமல் நீதிபதி கர்ணன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்று சரணடைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.